Hi students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ப்ளஸ் டூ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு சாப்டர் எயிட்டில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ஃபைவை பார்க்க போகிறோம். அதனுடைய டைட்டில் ப்ரோக்ராம் டு ஸ்லைஸ் சப்ஸ்ட்ரிங்ஸ் யூஸிங் ஃபார் லூப். இதில் எஸ்டிஆர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கு கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வேல்யூ அசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டிஆர் ஒனில் கம்ப்யூட்டர் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து இண்டெக்ஸுக்கு வந்து ஜீரோ, இண்டெக்ஸ்னு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து ஜீரோன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஃபார் லூப் இருக்குது, ஃபார் ஐ இன் எஸ்டிஆர் ஒன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஐன்றது வேரியபிள். எஸ்டிஆர் ஒனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேரக்டரையும் அசைன் பண்ணுறதுக்கு இந்த ஐன்ற வேரியபிள் யூஸ் ஆகும். ஒவ்வொரு இட்ரேஷன்லேயும் ஒவ்வொரு கேரக்டராக மூவ் பண்ணணும், அதுக்கப்புறமா அது வந்து லாஸ்ட் வேல்யூவா இல்லையான்னு செக் பண்ணணும். இந்த வேலையெல்லாம் பைத்தானே ஆட்டோமேட்டிக்காக செஞ்சிடும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. பொதுவாக ஸ்ட்ரிங்கில் கலெக்ஷன் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், அதாவது கலெக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். இது ஸ்ட்ரிங்குக்கு மட்டும் கிடையாது, லிஸ்ட்டு டப்புள் இது எல்லாத்துக்குமே வந்து பைத்தானே ஆட்டோமேட்டிக்காக பார்த்துக்கும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை மூவ் பண்ணுறது, அப்புறம் வந்து கண்டிஷன் வந்து லாஸ்ட் எலிமெண்ட்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது, இது எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்காக பைத்தானே செஞ்சிடும். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா print str1 colon index plus 1. ஸோ str1 ல் colon index plus 1னா colon இண்டெக்ஸோட வேல்யூ வந்து 0, 0 plus 1, 1. colon 1 வந்து இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கும். str1 colon 1னு அர்த்தம். இந்த இடத்துல தான் வந்து ஸ்லைசிங் பண்ணுறாங்க. எப்படி ஸ்லைஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ பிகினிங் வேல்யூ இதில் கொடுக்கல, எண்ட் வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அர்த்தம் ஒன்றுக்கு முன்னால் இருக்க நம்பர் வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும். ஒன்றுக்கு முன்னால் இருக்கிறது ஜீரோ, ஸோ இந்த சி மட்டும் ஃபஸ்ட்டில் ப்ரிண்ட் ஆகும், அதனால தான் வந்து இங்கே சி ப்ரிண்ட் ஆகிருக்கு. அடுத்தது இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன்னு அர்த்தம். ஸோ இண்டெக்ஸில் லாஸ்டாக இருக்க வேல்யூ வந்து ஜீரோ, ஜீரோ ப்ளஸ் ஒன் அப்படின்னும்போது இப்போ இண்டெக்ஸுக்கு வந்து வேல்யூ ஒன்னுன்னு மாறும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எஸ்டிஆர் ஒனில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை மூவ் பண்ணுறது பைத்தானே பார்த்துக்கோம். அடுத்த எலிமெண்ட் வந்து இப்போ ஓ இருக்குது. ஸோ இப்போ ஐயில் ஓ இருக்கும். நெக்ஸ்ட் பிரிண்ட் எஸ்டிஆர் ஒன் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னும்போது பிரிண்ட் எஸ்டிஆர் ஒன் கோலன் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன், இண்டெக்ஸில் லாஸ்ட்டாக இருக்க வேல்யூ ஒன், இப்போ வந்து டூ வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, ரெண்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஜீரோ ஒன் இந்த ரெண்டு பொசிஷனை பிரிண்ட் பண்ணுன்னு அர்த்தம். ரெண்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய பொசிஷன் ஜீரோ ஒனில் சிஓ இருக்குது. ஸோ அதனால் அடுத்தது அவுட்புட்டில் வந்து இந்த சிஓ அப்படின்றது வந்து ப்ரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இருக்க ஸ்டேட்மெண்ட் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு ஒன். அப்போ இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன்னும்போது ஏற்கனவே இண்டெக்ஸில் இருக்குது ஒன், ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டூ வரும். இப்போ இந்த இட்ரேஷனில் ஆட்டோமேட்டிக்காக எம்முக்கு மூவ் ஆகும், ஸோ ஐயில் எம் இருக்கும். நெக்ஸ்ட் ப்ரிண்ட் எஸ்டிஆர் ஒன் இண்டெக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படின்னும்போது எஸ்டிஆர் ஒன், இப்போ இங்கே பாருங்கள் ஏற்கனவே இண்டெக்ஸில் டூ இருக்குது, ஸோ இப்போ வந்து த்ரீயாக மாறும். ஸோ கோலன் த்ரீ, அப்போ சிஓஎம் மூணுமே வந்து ப்ரிண்ட் ஆகணும், அதனால தான் வந்து இந்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் சிஓஎம் வந்து ப்ரிண்ட் ஆகும். இதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா கேரக்டரும் இந்த மாதிரி தான் ஒன் பை ஒன்னாக ப்ரிண்ட் ஆகும். இப்போ இதை ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் ஆல்ரெடி டைப் பண்ணி சேவ் பண்ணி வச்சிட்டேன். இப்போ ரன்னுக்கு போய்ட்டு ரன் மாடலில் கிளிக் பண்ணுறேன். நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை, சி யூ.